மனிதனா பிறந்தா கண்டிப்பா ஒரு நாள் மரணத்தை ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டா அவங்க சொந்த பந்தத்துக்கு தகவல் சொல்லி அஞ்சலி செலுத்த வர சொல்லுவாங்க, இதுதான் உலக வழக்கம். பட் தகவலை சொல்லாம ஒரு உயிரினம் அஞ்சலி செலுத்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்குங்க. மார்ச் 2, 2012 லாரன்ஸ் ஆண்டனின் ஒருவர் சவுத் ஆப்பிரிக்கா இறந்து போயிருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிமல் நேச்சருடைய பாதுகாவலருங்க. இவர் இறப்புக்கு தான் கூட்டம் கூட்டமா யானைகள் வந்து அஞ்சலி செலுத்திருக்கு. இவர் வாழ்ந்த காலத்துல ஏதோ ஒரு வகையில யானைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. அந்த ஒரு நன்றியை மறக்காத அந்த யானை லாரன்ஸுடைய மரணத்திற்கு எப்படி இந்த யானைக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. இவருக்கு அஞ்சலி செலுத்த கிட்டத்தட்ட 31 யானைகள் வரிசை கட்டி இவருடைய வீட்டுக்கு வந்து நின்றுருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் இறந்து போன அதே நாள் வருஷம் தவறாமல் வந்து அஞ்சலி செலுத்திட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயம் அந்த ஊர் மக்களை ரொம்பவே ஆச்சரியப்படியே வச்சிருக்குங்க. இயற்கைக்கு மிஞ்சிருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது எப்படிங்க சாத்தியமாக இருக்கும்?